ஒரு கோவிலுக்கு போனா சாமி கும்பிட எவ்வளவு நேரம் அவனுக்கு? ஒரு கோவிலுக்கு போனா சாமி கும்பிடுறோமா கிளம்பி வந்தோமான்னு இருக்கணும். அதை விட வேற என்ன வேலை உனக்கு? இல்லை கேளு, ஃபோன் அடிச்சு. ஆ இல்லை ஃபோன் அடிக்கிறது என்ன அப்படி, அதை விட வேற என்ன வேலைன்னு கேட்குறேன். இல்லை நான் சொல்ல, அதையே நீ ஏன் கேட்குற? போனோமா வந்தோமான் இருக்க வேண்டியது அவன். நான் பண்ணுவேன். நான் ஃபோன் பண்ணி ஒரு கோயிலுக்கு போனா சாமி கும்பிட்டோமா வந்தோமான்னு இல்லாமல் இவ்வளோ நேரம் என்ன நீ பண்ணுறேன்னு நான் கேட்குறேன். அதான் கேட்குறேன், இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுமா, என்ன நினச்சிட்டு இருக்கான்னு கேட்குறேன் அவனை. ஆ அதான் சொல்கிறேன் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? ஆ, ஒரு கோயிலுக்கு போனால் சாமி கும்பிட்டு வந்துடணும். ஆ, எப்படி சொல்லணும்? ஆ, எங்கே போயிருக்காங்க? சரி, போயிட்டு உடனே வர வேண்டியது தானே. என்னன்னு சொல்லணும்? உன் இஷ்டத்துக்கு வருவியா, சீக்கிரம் வர முடியாதா அப்படின்னு கேட்கவா? சண்டைப்படுவா? நான் சண்டை தான் போட போகிறேன். என்ன, ஒரு தம்பி சொன்னால் இவ்வளோ நேரம் ஆகுதான்னு அப்படி சண்டை போடுறேன். இன்னைக்கு சண்டைப்படுவா? சண்டை போடுறதையா? யார், நானும் மாமா சண்டை போடுறது நீ பார்க்க போறியா? சண்டை போடுவா, அடிக்கவா போட்ட மாமாவை? கோவமா பேசுவா? எப்படி எப்படி பேசணும் கோவமா? என்ன வாங்கிட்டு சொல்லணும் சொல்லு, எப்படி சொல்லணும்? கோவமா சொல்லணும். எப்படி, நான் இப்ப எப்படி சொல்லணும் அதை சொல்லு. சொல்லிடுவா? சண்டை சண்டை வந்துருச்சுன்னா ஒருவேளை எனக்கு அவன் முருகாவுக்கு சண்டை வந்துருச்சுன்னா தெரியும். நீ வேடிக்கை பார்ப்பேன், நீ வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். நாங்கள் சண்டை போட்டுப்போம், நீ கார் ஓட்டிட்டு இருப்பேன். அப்போ நானும் முருகா மாமாவும் சண்டை போடணும். அதான் நான் இப்போ முருகா நானும் சண்டை போடணும் இல்லையா? இல்லை, நேரில் வந்தோன்னா அடிக்க போகிறேன். வாங்கண்ணியா, நான் சொல்லணும், சீக்கிரம் வாங்கிட்டு வாடா. ஏன் வாங்கன்னு தான் சொல்லணுமா? சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும்? ஆ, ஒரு கோயிலுக்கு. இல்லை, நான் உன்ட்ட சொல்கிறேன், எப்படி இப்படி சொல்ல இப்படி சொல்லணுமான்னு கேட்குறேன். இப்படி சொல்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒரு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு உடனே வரமாட்டிங்களா? ஆ, இவ்வளோ நேரம் ஆக்குவீங்களா? ஒரு ஜேசிபி வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா அப்படி கேட்கணுமா? ஹலோ, கோவமாக கேட்கணுமா? எப்படி, நான் எப்படி கோவம் வர மாட்டேங்குது எனக்கு? கோவம் வந்துடுமா? எப்படி, நல்லா எப்படி வரலையே?
சரி ஒரு தடவை இன்னும் ஒரே ஒரு தடவை எப்படி கோபமாக பேசுறதுன்னு சொல்லு. ஒரே ஒரு தடவை எப்படி மூஞ்சி எப்படி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு என்ன சொல்லணும்? ஓட்டு. நானும் மாமாவும் சண்டை போடுறத நீ பார்க்க மாட்டேன். சரி வர முடியுமா முடியாதா அதானே? ம், இப்போ நான் வந்து முருகா வருவியா வர வர முடியுமா முடியாதான்னு கேட்கணும். பாயிண்ட் வர முடியுமா முடியாதா அதை சொல்லணும். அவன்கிட்ட கேட்கணும் பாயிண்ட் வர கோபமா ம் ஒரு வாங்கிட்டு வர முடியுமா வாங்கிட்டு வர முடியுமா முடியாதா அப்படிதானே? யார் சொல்லுவா முடியாதுன்னு? அதான் சொல்ல நான் சொல்கிறேன் முருகா நான் எப்படி சொல்லப்படும் தெரியுமா? வாங்கிட்டு வர முடியுமா முடியாதா அவனால அப்படி கேட்கவா? ஆ முருகா அவரோட வாங்கிட்டு அதையும் சொல்லணும். கோபமாகவும் பேசணும். நான் வாங்கிட்டு வர முடியுமா முடியாதான்னு கேட்டு முருகா முடியாது அப்படின்னு சொல்லிட்டானா? அப்படிதான் சொல்லுவாங்களா? சரி சரி நான் அப்போ நான் இப்போ ஃபோன் அடிச்சு இந்த இப்போ டீ குடிச்சிட்டு சந்தோஷ் மாமாட்ட போய் டீ கொடுத்துட்டு அரசு குடிக்க சொல்லிட்டு நான் ஓரம் அங்கே போயிட்டு முருகா ஃபோன் அடிச்சு என்ன முருகா இந்த மாதிரி பழனிக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு இன்னும் வரலையா நீ ஜேசி பாயிண்ட் வரலையா தம்பி கேட்குறான் என்ன ஏது வாங்கிட்டு வர முடியுமா முடியாது அப்படின்னு நான் கேட்டுறேன் கோவமாக. இல்லை நான் டீ குடிச்சிட்டு பயங்கர கோவமாக கேட்க போகிறேன். இப்போ டீ குடிச்சிட்டு அப்படி அந்த பக்கம் போயிட்டு பயங்கர கோவமாக கேட்க போகிறேன் முருகாட்டேன். நான் அப்படியே பேசுகிறேன். ஆனால் சண்டை மட்டும் அடிச்சுக்க கூடாதா? அடிச்சுக்காம பேசணும். கோவமா மட்டும் தான் பேசணும். அடிச்சுக்காம கோவமா பேசணும். நான் அந்த சைடு போய் பேச போறேன். நான் அந்த சைடு போயிட்டு அங்க போயிட்டு செம்ம கோவமா பேச போறேன். தம்பி மாதிரி செம்ம கோவமா பேச போறேன். பயங்கர கோவமா தம்பி மாதிரி பயங்கர கோவமா பேசுவோம். யார் எப்படி பேசுறோம் பாரு. சரி சரி நான் டீ குடிச்சிட்டு நான் போயிட்டு பேசுறேன். ஆடு வந்துருச்சா? ஆமா என்ன அது மட்டும் திரும்புது வீல் மட்டும் திரும்புது தனியா இப்படி பண்ணா அப்படி இப்படி தூங்கியா இருக்கும். சரி